ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதிகளில் வார்டன்கள் மோசடியில் ஈடுபடுவதாக கோவை கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் கோவை மாவட்டத்தில் இயங்கி வரும் முப்பத்தி ஆறு விடுதிகளில் ஒரு சில விடுதிகளில் மட்டுமே அதிக அளவில் மாணவர்கள் படித்து வருகின்றனர் மற்ற அனைத்து விடுதிகளிலும் குறைந்த அளவு மாணவர்கள் மட்டுமே தங்கியுள்ள நிலையில் அதிகமான மாணவர்கள் இருப்பதாக வார்டன்கள் கணக்கு காட்டி அரசு பணத்தை கொள்ளையடிப்பதாக புகார் எழுந்துள்ளது இதையடுத்து மோசடியில் ஈடுபடும் வார்டன்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை கலெக்டரிடம் சமூக நீதி கட்சி சார்பாக மனு அளிக்கப்பட்டது மாணவர் விடுதிகளில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக கணக்கு காட்டி பொய்யான வகையில் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்து வருகிறார்கள் இந்த முறைகேடு குறித்து தொடர் புகார் அளித்து வருவதாகவும் இதுவரை ஒரு வார்டன் மட்டுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் மனு அளித்தவர்கள் தெரிவித்தனர்